ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம நார்மலாக செய்யக்கூடிய தோசைக்கு பதிலாக ஆனியன் கேரட் தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு இருக்கோங்க. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சதுலேயே லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாவு தான் அடி மாவு இது. ஸோ இதுக்கு கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட்டாக துரி எடுத்து வச்சுருக்கேங்க, கொஞ்சோன்னு கொத்தமல்லியே எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டேங்க. இதனால் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு கரண்டி மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவி விட்டுடலாங்க அப்படியே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச கேரட்டையும் அப்படியே பரபரன்னு தூவி விட்டுடலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொத்தமல்லியையும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுக்கணுங்க. கொத்தமல்லி பச்சை மிளகாய் பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஸோ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் மேலே பரபரன்னு தூவி விட்டேங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஆயில் இல்லைன்னா நெய் நம்மளோட விருப்பம்தான், நான் லைட்டாக தான் சேர்ப்பேன். ரொம்ப அதிக அளவில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான நம்மளுடைய கேரட் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சைடிஷே தேவைப்படாது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அப்படியே கூட சாப்பிட்லாம். வேணும்னா சட்னி சாம்பார் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.